ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ திடன்கொள், பி ஸ்ட்ராங் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 37வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு அது சமாதானம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பல நபர்களை பார்த்து, பல மனிதர்களை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து. அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதற்கு மேல் இருக்கிற வசனத்தில் துன்மார்க்கர் அவர்கள் தலைத்திருக்கிறார்கள், தலைத்திருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே நாம் பார்ப்பது துன்மார்க்கரை பார்க்கிறோம், உலகத்தாரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தலைத்திருக்கிறார்களே, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, நான் இன்னும் குறைந்து கொண்டே போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை என்கிறதான பல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஓடி உங்களுக்குள்ளாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்ட நினைக்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது யாரு? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதான உத்தமர்கள், அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட செம்மையானவர்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? வனாந்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு, போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு, பலவீனங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு, கவலைகள் அவருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனால் ஒன்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும், அவருடைய முடிவு சமாதானம், அவருடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு நீங்கள் உத்தமனை நோக்கி செம்மையானவர்களை பார்த்திருப்பீர்களானால் உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே வருவது என்ன? கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது போல என் வாழ்க்கையிலும் அவர் சமாதானத்தை தருவார் என்பது, என் வாழ்க்கையிலும் அவர் சந்தோஷத்தை தருவார் என்பது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு உத்தமன், அவன் உத்தமன் சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிறான். வார்த்தை அப்படிதான் அழகாய் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான், எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை விட்டு கடந்து போயிற்று. எதெல்லாம் அவன் யோசித்திருந்தானோ, அவன் எதெல்லாம் நினைத்திருந்தானோ, அவைகள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போன பொழுதும், அவைகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போன பொழுதும், தன் உத்தமத்திலே நிலை நிற்கிற யோபுவாக அவன் காணப்பட்டான். தன் உத்தமத்திலே கர்த்தருக்கென்று அவன் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அந்த உத்தமனை நோக்கி செம்மையாய் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், பின்பாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருந்தார், சமாதானத்தின் கட்டினால் அவனை நிரப்பி இருந்தார். அவனுடைய முடிவு அது சமாதானமாய் காணப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய முடிவு சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், துன்மார்க்கரை பார்த்து அவன் தலைத்திருக்கிறதை எண்ணிக்கொள்ளாதிருங்கள். தேவனை நோக்கி, ஓ உத்தமனை நோக்கி, தேவன் நியமித்திருக்கிற உத்தமர்களை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அவர்களுடைய முடிவு அது சமாதானம். உங்கள் முடிவையும் கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவாய் மாறப்பண்ண உண்மை உள்ளவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மற்றவர்களை பார்த்து அவர்கள் தலைத்திருக்கிறார்கள், அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள் என்கிற எண்ணங்கள் அல்ல, அவைகள் மாறி உத்தமனை பார்த்து, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திருக்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் வருவதாக. அவருடைய முடிவு சமாதானமாய் இருக்கிறது போல இவர்கள் வாழ்க்கையும் சமாதானமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.